நம்ம பட்ஜெட் கம்மி பண்ணணும்னு எல்லாத்தையும் கம்மியான விலையில வாங்கி அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை விட்டுறோம். குவாலிட்டியாவும் பட்ஜெட் கம்மியாவும் ஒரே இடத்துல கிடைச்சா அதுதான் மீஷோ ஆப். இந்த ஆப்ல 1 crore மேல யூசர்ஸ் இருக்காங்க. இதுல மென்ஸ் டி-ஷர்ட் 199 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மத்த ஆப்போட கம்பேர் பண்ணும்போது நம்ம மீஷோ ஆப்ல தான் லோவஸ்ட் பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மீஷோ ஆப்ல 60 lakh மேல ப்ராடக்ட்ஸும் அதிக வெரைட்டிஸும் இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மென்ஸ்க்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. பெல்ட், வாலெட், சன்கிளாஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல், கேஜெட்ஸ். இது எல்லாமே 499 கம்மியாவே மீஷோ ஆப்ல கிடைக்குதுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இப்போ நீங்க டி-ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், ஷூஸ் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கனா 1000 rupees கம்மியாவே மீஷோ ஆப்ல பர்சேஸ் பண்ணலாம். மீஷோ ஆப்ப டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 rupees இல்லனா 30% டிஸ்கவுண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஆர்டருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஈஸி ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. டேய், எங்கடா போறோம்? பொண்ண தூக்க போறோம். அந்த பொண்ணு தான் உனக்கு இப்ப இல்லனா இருந்துச்சுல. மூட்டுவ வேலைய பார்க்க வேண்டியதானே? ஒரு செகண்ட் அவ யோசிக்க மாட்டா? சாரா இவன் இவன்டா நமக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கறான் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டா? அவ வரலையா? யாரா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. எங்க இருக்கானே தெரியாதவன நம்பி எப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர முடியும்? வீரா, நீங்க சொல்றது உண்மையா? என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்களா? இது கார்த்தியோட வாய்ஸ் தானே. கல்யாண பொண்ணு என்னமா நடிச்சா மத்திர வெளியில வந்து நிக்கிற? உங்க அப்பா உள்ள தானே இருக்கான். பேசிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. அடிச்சு மூஞ்சி வெஞ்சா பேத்துறோம் பாத்துக்க. ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டு பாரு, அப்புறம் தெரியும். ஐயோ, என்ன உனக்கு மட்டும் ஆள் இருக்கா? எங்களுக்கு எல்லாம் ஆள் இல்லையா? ஆள் இறங்கி கட்டடா. டேய் மாப்பிள்ள, என்ன சொல்ற? நமக்கு தெரிஞ்சவனா ஊர்க்காரனா பொண்ணு தூக்குனதோ கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல மாப்பிள, இந்த சட்டை எடுத்தேன், சட்டை கலர் நல்லா இருக்கேன்னு பாரு. கை இல்ல. சரி, கை தான் இல்ல, தச்சு குடுறான்னு சொன்னா தச்சு கொடுக்க மாட்டானா? ஒழுங்கா தச்சு கொடுக்குற. இரிட்டேட் ஆகுதா சார்? ரொம்ப சார். சரி, மாப்பிள்ள கொடு, அரைஞ்சிருங்க சார். கஸ்டமர் சார். கஸ்டமரு? இது என்ன அவன்ட்ட கேளுங்க. இது பேர் என்ன சார்? மோடி கோட்டு. சட்டை எடுத்துட்டியா? காசு கொடுத்துட்டியா? பண்ணும். கொடுத்து கிளம்பு. கொடுங்க சார். சூப்பர் சார். ட்ரெஸ் எடுக்க வந்தா? இங்கே நான் பிளான் இருக்கியா? நீ எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு ட்ரெஸ் எடுக்க? ஆ, என்னை மட்டும் கற்று. அவங்க மட்டும் 2 hours எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதே எதுவும் கேட்காது. இன்னும் எடுத்து முடிக்கலையா அவளுங்க? ஆமாம், அங்கே தான் எடுத்துகிட்டு இருக்காளுங்க. போ. இன்னும் ட்ரெஸ் எடுத்து முடிக்கலையா? இல்லை, அவங்க சைஸ்க்கு எதுவுமே ஃபிட் ஆகலை. நம்ம ஒன்றும் ஃபேஷன் ஷோக்கு வரல, கலர் கலராக ட்ரெஸ் போட்டு சுற்றுறதுக்கு. அந்த அம்மாட்ட சொல்லு, நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கோம். கையில் கிடைக்கிறத போட்டு கிளம்ப சொல்லு. கட்டுப்பேத்துறது. ஹே, என்னடி பிரச்சனை அவனுக்கு? சும்மா எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவும் சொல்ல மாட்டான். இதில் எல்லார் முன்னாடி வேற கற்றுவானா? ஒன்றை சொல்லணும். என்ன தியா, சமத்துட்டு போல? அதுக்கு தான் என்ன மாதிரி சீக்கிரம் எடுக்கணும். டே, பொண்ணுங்க ட்ரெஸ் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுமா உனக்கு? எவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு இருக்கோம், லேட் ஆகுதுன்ற. தோ பாரு, ஓவரா வாய்ஸ் ஏத்தினேன், அச்சு வாய அடிச்சிடுவேன். போ. ஆஹா, என்ன ஆளாளுக்கு 1 month கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம யார்ட்டையாவது கக்கணுமே. டேய், என்னடா சட்டை கொடுத்துருக்க? நில்றா. சொல்றாங்க. சித்தப்பா, எவ்வளோ விசாரிச்சு பார்த்துட்டேன், அமுக்குனி மாதிரி இருக்கான், வாயே திறக்க மாட்டேங்கிறான். ஓடுதாலிப்பே வர்ற வரைக்கும் என்ன வரப்பேன்?
போயிடுங்க இங்கெல்லாம் நிக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா. கேளு, வீரா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கார்த்திக் வராரா? இதுக்கு மேல என்னால முடியாது தியா. அப்பா அம்மால இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எங்க போறோம் என்ன பண்ண போறோம் தெரியாம இதுக்கு மேல எப்படி என்னால வர முடியும்? அவங்கிட்ட ஒழுங்கா கேட்டு சொல்லு. போதும், அவன்கிட்ட கார்த்திக் நம்பர் மட்டும் வாங்கித்தர சொல்லு. அவன் என்ன பார்த்துப்பான், நான் கார்த்திக்கிட்ட பேசிக்கிறேன். ஏய் வீரா, ரேகா அழகா ரேகா, இப்ப என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி அழற? கார்த்திக் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ண ஒரு பையன் ஒன் சைட் அலோவ் பண்றானா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத விட அவளை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத தான் முதல்ல தெரிஞ்சு வச்சிருப்பான். எத்தனை பேர் அவ பின்னாடி சுத்துறாதுல, எத்தனை பேர் வம்பளுக்கு சுத்துறான், எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணாதுல, எத்தனை பேர் அவ ரிஜெக்ட் பண்ணா, மாமா பையன் யாரு, அத்தை பையன் எத்தனைங்கிற மொத்த லிஸ்ட்டும் கைக்குள்ளே வச்சிருந்தான் சுத்துவோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மொத்த ஜாதகமும் என்கிட்ட இருந்துச்சு. அவன் அன்றைக்கி நோ சொன்னனால தான் அது யூஸ் ஆகாமல் இருந்துச்சு, இன்றைக்கி யூஸ் ஆகுது. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. எப்படி சொல்ல முடியும் கார்த்திக், என் ஊரில் லவ்னாலே பெரிய கொலை குத்த மாதிரி பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு எப்படி என்னால் சொல்ல முடியும்? இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசும் கூட. அந்த பயத்திலேயே உங்ககிட்ட எதுவுமே நான் கடைசி வரைக்கும் சொல்லலை. சரி, இப்போ நான் வேற ஒருத்தங்க லவ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவேன் தெரியல. சரி, அதை கூட விடு. எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன்?
தெரியல. லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? தெரியும். கொஞ்ச நேரம் சும்மா விட்டா அப்படியே ரொமான்ஸ். வா 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 உட்காரு மாப்பிள, போலடா. சேர்ந்தா உட்காருறீங்க, என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது, பொண்ணை தூக்குறதுலாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சுல, இப்படி வந்த பொண்ணை எப்படி நான் வீட்டில் வைக்கிறது? பா, இன்னைக்கு அப்பா அம்மாவை தூக்கி போட்டு வந்தவ நாளைக்கு ஒன்னை தூக்கி போட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? சார், அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க சார். அந்த பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற இடத்த கூட அந்த பொண்ணு வீட்டில் யாருமே அவளுக்கு கொடுக்கல. அவள் மனசில் என்ன இருக்குன்னு கூட அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. சுற்றி அத்தனை சொந்தம் இருந்தோம், அந்த வீட்டில் அனாதையாக வாழ்ந்துட்டுருக்கா சார் அவ. பாவம் சார், அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் லவ்வுக்கு எதிரி கிடையாது, ஆனால் நீங்கள் இப்போ பண்ணிட்டு வந்திருக்கிறது பெரிய அஃபென்ஸ். அவங்க அப்பா அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? புரியுது சார், நாங்கள் பண்ண தப்பு தான்னு எங்களுக்கும் தெரியும், ஆனால் இப்போ அந்த தப்பை பண்ணுறத தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் தெரில. ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் அந்த பொண்ணோட ஆசையும். அதுக்காக தான் உங்களை தேடி இங்கே வந்ததே. எப்படியாவது நீங்கள் அங்கே வந்து பேசுவீங்க, எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கிற நம்பிக்கையில் தான் சார் இங்கே வந்திருக்கோம். எங்களாலாம் வந்து பேச முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சரியான காட்டானுங்க, அவனுங்கிட்டலாம் பேசவே முடியாது. அப்போ ஒரே வழிதான் இருக்கு, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் வேண்டாம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு, ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோங்கிறத எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க? அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒரு சேஃப்டிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஊருக்கு போய் எப்படியாவது அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். புரியுது, தப்பு தான், ஆனா அதை தவிர நம்ம கிட்ட இப்ப வேற எந்த வழியுமே இல்லை. என்னமோ பண்ணுங்க.
வீரா, நீ எனக்காக ரிஸ்க் எடுத்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க. இதுக்கெல்லாம் திருப்பி என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மழையோடு நனையும் புது பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே காற்றோடு பரவும் முன்வாசம் தினமும் புது போதை தானே சிலையே கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்றா சொல்றா டே. வீரா, நீ எனக்காக நிறையவே ரிஸ்க் எடுத்துட்ட. போதும், உள்ள பெரிய பிரச்சனையே ஆகும். நீ கிளம்பு, நாங்க பார்த்துக்கலாம். நிகழ்வதுவா கடந்ததுவா?